ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் சம்மர் டைமில் கொடைக்கானல் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ், அதாவது கொடைக்கானல் லேக் பக்கத்தில் இருக்கிற நிறைய பட்ஜெட் ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் பற்றியும், அப்புறம் உங்கள் ஃபேமஸாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கொடைக்கானல் இங்கே வந்துட்டு நீங்கள் எங்கே கேப் எடுக்கலாம், அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராகவே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதோட நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷனுங்க, அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். வேறு எதுவும் இல்லை, கொடைக்கானலில் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்திருப்பேன், என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கொடைக்கானல் பிளேலிஸ்ட் இருக்கும். நான் 2021 அது மாதிரி வந்திருப்பேன்னு தெரியல, மேபி லைக் அந்த சீரிஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இதில் வந்து நான் கவர் பண்ணாத பிளேஸஸும் கவர் பண்ணுவேன். ஸோ கைஸ், மார்னிங் 5 o'clock வந்து இங்கே வந்துவிட்டேன் கொடைக்கானல். ஓகேங்களா, கொடைக்கானல் லேக்கில் இறங்கினேன். அங்கேருந்து நான் ஸ்டே பண்ணுறது பார்த்தீங்கன்னா July 17 ரெசிடென்சின்னு ஒரு ரெசிடென்சி, ரொம்ப சூப்பராக இருந்தது, பட்ஜெட்டில் ரொம்ப சூப்பராகவே இருந்தனால இங்கே ஸ்டே பண்ணுறேன். ஸோ மார்னிங் 5 o'clock வந்துட்டு நான் அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு டீ ஸ்டால் இருக்கான்னு செக் அவுட் பண்ணும்போது தான் இந்த சலீம் டீ ஸ்டால் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நான் காஃபி ட்ரை பண்ணலான் இருக்கேன், எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ காஃபி இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுவும் மார்னிங் டைமில் இது மாதிரி இங்கே காஃபி ட்ரை பண்ணுறது செம்மையாகவே இருக்கும்ல. குட் கைஸ், நைஸ். சாரி, அது நம்மளுக்கு லொக்கேஷன் பாருங்களேன், லைட்டிங்கும் செம்மையாக அமைஞ்சிருச்சு, வெரி நைஸ். ஸோ எப்பயும் போலுமே ஒரு ட்ரிப் ஆரம்பித்து டே 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ஒரு சைட் பேக் மாட்டிப்பேன். ஸோ அங்கே லேக் சைட் போயிட்டு அங்கே கேப் சர்வீசஸ் ஏதாச்சும் இருக்கா, எப்படி ப்ரைஸஸ் இருக்கோ, என்ன ட்ரிப்லாம் அவங்க சொல்கிறாங்க, டே ட்ரிப்ஸ்லான்றதை நான் உங்களுக்கு வந்துட்டு அங்கே போய் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் க்ரீன் பார்க்குன்னு இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இதுவும் செக் அவுட் பண்ணலாம், இந்த ஸ்டே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரமணா ஹாலிடே என்னன்னு இருக்குது. இங்கே ரூம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 999 போட்டிருக்காங்க. இங்கே புக்கிங்க்கு இந்த காண்டாக்ட் நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது, ஆப்வியஸாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே மே ஃப்ளார் அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேக் பக்கத்தில் தான் இருக்குது, ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டாக்ஸிஸ்லாம் எங்கே நான் செக் பண்ணுறது, இந்த ட்ரிப்லாம் போவாங்கல்ல டாக்ஸிக்கு, அன்சைட் பண்ணும் இங்கே இருக்குங்க. ஆ, தேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து இங்கே பூ வித்துட்ருக்க ஒரு அண்ணா கிட்ட கேட்டேன். ஸோ டாக்ஸி ரிலேட்டட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இந்த லேக் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. போட் ஹவுஸ், ஸோ நிறைய பேர் இங்கே வாக்கிங்லாம் போயிட்டுருக்காங்க. இது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் வாக்வே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் இங்கே ஒரு வாக்கிங் போகிறது செம்ம சூப்பராகவே இருக்குது, சூப்பரில்ல. ஸோ நைட் டைம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைட்லாம் சூப்பராக இருக்கும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 7D அது மாதிரி நிறைய இருக்குது, அம்யூஸ்மெண்ட் இன் கொடைக்கானல், நிறைய ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும் போல் ஸ்மால் கிட்ஸ்க்கெலாம். மார்னிங் இப்படி தான் இருக்குது கொடைக்கானல் லேக், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மார்னிங் இந்த வாக்வேயில் நீங்கள் ஒரு வாக்கிங் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. மார்னிங் இந்த ரூட் வழியாக தான் வந்தது, அங்கேயே போட்டிருப்பாங்க திண்டுக்கல் பத்தில் கொண்டுலாம் போகிறதுக்கு தான் மலையிலேருந்து இறங்குறது. ஸோ இன்சைட் போனீங்கன்னா கோக்கஸ் வாக் வரும், இது லேக்கை சுற்றியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இப்படியே நீங்கள் போனீங்கன்னா லேக்கை சுற்றி ஒரு சூப்பராக வாக்கிங் மாதிரி போகலாம். இல்லை அப்படின்னா அந்த சைட் போனீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு அது மாதிரி பிளேஸஸ்லாம் அங்கே போகலாம், கோக்கஸ் ஒக்கோ அந்த சைட் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன ஒரு சூப்பரான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சைன் போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்கே பில்லர் ராக்குக்கு க்ரீன் வேலி வியூக்குலாம் வந்துட்டு 7 kilometers 5 kilometersன்ற மாதிரி நிறைய டிஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரம் இருக்குன்றதுலாம் வந்து சூப்பராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஓன் காரில் வர மாதிரி இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜங்ஷன் வந்துருக்கோம், இங்கே பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்குது, இது ஒரு மேஜர் ஜங்ஷன் தான். இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தால் தான் வந்து அந்த ஆஸ்டோரியான்ட்டு ஒரு வெஜ் ரெஸ்டன்ட் சொல்லி இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் லெஃப்ட் சைட் போவீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா கோக்கஸ் போக்க வரும். ஸோ கைஸ், அங்கே பார்த்துருப்பீங்க 7 roads டாக்ஸி டிரைவர்ஸ்ன்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் கேப் சர்வீஸ் இருந்தது. அங்கே வந்து நான் வந்து என்னோடய ட்ரிப் பார்த்தீங்கன்னா எனக்கு 1.5 days மாதிரி தான் டோட்டலாகவே இந்த ட்ரிப் பிளான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேசஸ் நான் கவர் பண்ணுன்ற மாதிரி இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் டே எனக்கு இருக்கிறனால ஒரு 2 areas கவர் பண்ணலாம், அதாவது 2 tours கவர் பண்ணலாம், வேலி டூர் அண்ட் ஃபாரஸ்ட் டூர் கவர் பண்ணலான்ற மாதிரி அவங்க ஐடியா சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது, 3000 சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து நல்லா ஷேரிங் பேசிஸில் போயிடும், ஸோ ஈஸியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேஸஸ் அவங்க கவர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எப்படி இருக்குது இந்த ட்ராவல்ன்றது நீங்கள் வந்து வெர்ச்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருக்குது, இது வந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் தான் இருக்குது.
ஸோ ஆஸ்டோரியான்னு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் இருக்கேன், சாப்பிட போகலான் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதான் ஆஸ்டோரியா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சும் இருக்குது, ரொம்ப அழகாகவே இருக்குது, ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் சென்டர். வா, வெரி நைஸ். டுடே சண்டே ஆக்சுவலி, சர்ச் ஏதாச்சும் ஓப்பனாக இருந்ததுன்னா உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ இப்படி தான் இருக்குது ஆஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட். இங்கே ஸ்டே ஆப்ஷன்ஸும் இருக்குது, பட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் இங்கே வந்துட்டு ஆஸ்டோரியாவில் வந்து தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரோமாஸ் ஆஃப் கோடை மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், லாஸ்ட் டைம் இங்கே தான் ட்ரை பண்ணியிருப்பேன், சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் இருக்கும், கொடைக்கானல் பிளேலிஸ்ட். போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் வந்து இங்கே சர்வ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் என்ன காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஹையர் ரெண்டில் தான் இருக்கும், பட் டெஃபினெட்லி வர்த் இட். ஸோ அதுதான் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஆஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்குது வெளியிருந்து பார்க்கும்போது. ஆஸ்டோரியாவோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா கூட இருக்குது கீழே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், அங்கே ஜூனியர் குப்பனா இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறேன். ஆக்சுவலாக நான் அங்கே போயிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம், தோசை வந்து 8 மணிக்கு தான் வந்து ரெடியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வெளியே கோக்கஸ் பாக் ஓப்பனாக இருந்ததுன்னா அங்கே போய் செக் அவுட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். ஆஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட் நான் உள்ளே போயிருப்பேன், திரும்ப வெளியே வந்திருப்பேன். எதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, தோசை வந்து 8 மணிக்கு தான் அவைலபிளாம், இப்போ 7:30 டைமிங் இருக்குது. அங்கே இட்லி பூரி அது மாதிரி தான், பொங்கல் அது மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, மீன்வேல ஒரு 1/2 hour வந்துட்டு அந்த கோக்கஸ் பாக் மாதிரி போயிட்டு ரிட்டன் வரலான்ற மாதிரி ஐடியா இருந்தது. நான் ஆல்ரெடி வந்து கேபுக்கும் சொல்லியிருக்கேன், ஸோ அந்த அண்ணா வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட டே ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபாரஸ்ட் டூரும் தென் வேலி டூர், சாரி யா, போத் ஃபாரஸ்ட் டூர் அண்ட் வேலி டூர் வந்து நீ கவர் பண்ணுவேன், மேக்ஸிமம் பிளேசஸ் கவர் பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஹோட்டல் காக்கர்ஸ் டவர். ஐ தாட் இட்ஸ் கோக்கர்ஸ், பட் யா, காக்கர்ஸ் டவர். இங்கே காக்கர்ஸ் டவர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டினால இங்கே வந்து டியூலக்ஸ் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த கோக்கர்ஸ் வாக் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சும் இருக்குது, நீங்கள் சண்டேன்றனால சர்ச்சஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் சர்ச், இங்கே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இது பிரைன் பார்க்கும் இருக்கும், இஃப் ஐம் நாட் ராங், லாஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். சர்ச் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப வந்து அந்த ஹெரிட்டேஜாக தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா. ஸோ ஹோட்டல் கோடை ரெசார்ட், இது வந்து நான் ஒரு வாட்டி ஸ்டே பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாகவே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கோக்கஸ் பாக் இது தான், இங்கே தான் ஆரம்பிக்குது கோக்கஸ் பாக், இந்த சர்ச் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோடை ரெசார்ட் ஹோட்டல்ன்றது நீங்கள் கீழே போகணும். இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரையன் பார்க் வரும். ஸோ என்ட்ரி ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே போகலாம். ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து அவங்க 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, ஸ்மால் கிட்ஸ் கிட்ஸ்க்கெலாம் வந்து 15 rupees, கேமரா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 50 அண்ட் வீடியோ கேமரா 100. ஸோ கோக்கஸ் வாக்கோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது, ஆர்ச்லாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரையன் பார்க் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ பிக் கார்டன், ஆல்ரெடி இந்த ப்ரைசிங் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன், அடல்ட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்குலாம் அவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரெட் ஆம்லெட் மேகி ஷாப்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஆல்ரெடி பழைய வ்ளாக்லேயே நான் காட்டியிருக்கேன் கோக்கஸ் வாக்கு, அது ஈவினிங் டைமாக வந்திருப்பேன், இப்போ கொஞ்சம் மழையும் பேஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போ மார்னிங் வந்திருக்கேன், அதுவும் சம்மர் சீசன்றனால செம்ம வியூ இருக்குது, இங்கே வேல்யூ வியூ, சீரியஸ்லி கைஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஒன் செக் அவுட் பண்ணியிருந்தேன், லேக் கிரேஸ் அப்பூர்வான்ட்டு, அது அந்த சைட் தான் இருக்கும். ஸோ அது வேல்யூ வியூ இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ரிவ்யூஸ் நல்லா இருக்குது, பட் நான் நேரில் ஸ்டே பண்ணதில்ல, ஸோ அதனால் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலை. மேபி நீங்கள் செக்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேபி இது மாதிரி வியூ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணலாம். ஸோ கோக்கஸ் பாக் ஓப்பன் பண்ணலை, 8:00 ஆகுது, எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கணும், எல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ கைஸ் கோக்கஸ் பாக் வந்தாச்சு, இங்கே இந்த வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குது. இப்போ மார்னிங்ன்றனால கம்ப்ளீட்டாக தெரியல, இந்த சைடு இருக்கிற லொக்கேஷன் மட்டும் தான் தெரியுது, லெஃப்ட் சைடில் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், கம்ப்ளீட் வியூவில் அந்த சைட் தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது 1 kilometer ஸ்ட்ரெச், இது வந்து பிரிட்டிஷ் டைமில் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோட ஒரு வாக்கிங் போனால் எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க வந்து சூப்பராகவே கட்டியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 6:00 ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினச்சேன், தெரியல 6 or 7 o'clock அது மாதிரி. என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ட்ரன்ஸ் வந்து ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்ஸுக்கு, பட் வந்து அவங்க வந்து டிக்கெட் மாதிரிலாம் எதுவுமே தரல, சும்மா ஒரு பர்சனுக்கு 20ன்ற மாதிரி, இப்போ 3 பேர் நாங்கள் இருக்கோம், 6 rupees கலெக்ட் பண்ணாங்க, டிக்கெட் மாதிரி ப்ராப்பராக கூட இஷ்யூ பண்ணல, ரேண்டமாக வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு அப்படி வந்து அவங்க அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வியூ வந்து வேறு லெவலுங்க, சீரியஸாக சொல்கிறேன். பட் ஒரு டே வந்து ப்ரொசீட் ஆக ஒரு ஆஃப்டர்நூன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும், இங்கே மதுரையே இங்கேருந்து பார்க்கலான்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு டெலிஸ்கோப் கூட இருக்கும், நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காட்டுறேன் உங்களுக்கு, அந்த டெலிஸ்கோப்பில் வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் மதுரை வரைக்குமே இங்கேருந்து பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டே இருக்குது, அது ரிசார்ட் ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், நான் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கேன், ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்கண்ணா அங்கே வந்து வியூ. ஸோ கோக்கஸ் பாக் பக்கத்தில் இருக்க என்ன பிளேஸஸாக இருந்தாலுமே வியூ எப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வியூவோடு நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ பக்கத்தில் அது மாதிரி இருக்கிற ஒரு ரெசார்ட்டோ ஒரு ஹோட்டலு மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் அ ரியலி அ குட் வேல்யூ வியூ த டூ இன் கொடைக்கானல் டவுன். அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலிஸ்லாம், லைக் ஸ்மால் கிட்ஸ்லாம் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இது ஒரு வயலட் கலர் ஃப்ளவர் இருக்கிற ஒரு ட்ரீ, ரொம்ப அழகாகவே இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே நிறைய ட்ராஷ் பின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். நிறைய குப்பைலாம் கீழே போட்டுறாதீங்க. நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் போகும்போது நம்ம க்ளீனாக வச்சுக்கிறதுல தான் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம திரும்ப வரோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இல்லைனா ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல. நீங்களே சொல்லுங்கள், அடுத்து வரவங்கலாம் வந்து என்ன குப்பையாக இருக்குன்னு பார்ப்பாங்க. மாதிரி நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது, நீங்கள் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தயவு செஞ்சதெல்லாம் நிற்காதீங்க, நின்னிங்கன்னா இங்கே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், வெரி டேஞ்சரஸ். மேபிங்க உட்காந்து கப்பல்ஸாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கலாம், சூப்பர். ஸோ அங்கேயுமே வந்து சீட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது, நீங்கள் உட்காந்து சூப்பராக வந்து வியூ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், எல்லாம் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும், என்னோடய ப்ரீவியஸ் கொடைக்கானல் வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஷாப்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈவினிங் டைம் மாதிரி வரீங்க அப்படின்னா இங்கே ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இந்த வியூ ரசிச்சுட்டு ஒரு வாக் மாதிரி போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கேருந்து வியூ கொஞ்சம் நல்லாவே தெரியுது பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே மேகம்லாம் விலகுது, பனிலாம் விலகி விலகி சூப்பராக தெரியுது. அங்கே இருக்க அந்த டெலிஸ்கோப் ப்ளேஸ் அங்கே இருக்கு, நம்ம வந்து போவோம் அவ்வளோ தூரம் போய் பார்ப்போம். ஸோ அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி பார்த்துருப்பீங்களா, அங்கே தான் வந்து இந்த மன்யூமல் பாய்ஸில் வந்துட்டு இந்த கோக்கஸ் வாக் வரும்போது உட்காந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு டெலிஸ்கோப் வியூ இருக்கும், அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அங்கே இருக்கும் பாருங்கள். இப்போ லாக் ஆகிருக்கு மார்னிங்கன்றனால. ஸோ கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பை 6:00 செவன் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் இங்கே வந்து அப்படிலாம் ஓப்பன் பண்ணலை, டெலிஸ்கோப் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. ஸோ யா இங்கே ஈவினிங் டைமாக வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எதுவுமே இங்கே ஓப்பன் பண்ணல, நீங்களே பாருங்களேன் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷாப்பிங் எல்லாமே. வாவ் கைஸ், சீரியஸ்லி டைம் போக போக எல்லாமே வந்து விலகுது பாருங்களேன், சூப்பராக வியூ தெரியுது, அந்த மவுண்டன்ஸ்லாம் சூப்பராக தெரியுது. என்ன ஒரு குறைனா அது மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அது ஓப்பன் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், நம்ம டெலிஸ்கோப்லேயே உங்களுக்கு வியூ காட்டியிருப்பான். நிறைய இந்த லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளவர்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கேன். ஸோ கைஸ் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்துட்டு எதுவுமே ஓப்பனாக இல்லை, ஷாப்ஸ் எதுவும் ஓப்பனாக இல்லை, அந்த டெலிஸ்கோப் ஓப்பனாக இல்லை. அவங்க வந்து சீக்கிரமாக கொடுக்கணும்னு வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு ஏதோ டிக்கெட் கூட இஷ்யூ பண்ணாமல் வந்துட்டு மணி மட்டும் வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் வரதோட ஈவினிங் டைம் வரலாம், ரொம்ப லேட்டர் ஈவினிங்காக வராதிங்க. மேபி நீங்கள் ஈவினிங் டைம் வரும்போது நிறைய ஷாப்ஸ் ஓப்பனாக இருக்கலாம், கொஞ்சம் ஆப்பனிங்காக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சண்டே க்ரௌடு வந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அன்றைக்கி வந்து அந்த ஃபாரஸ்ட் டூரும் வந்துட்டு வேலி வியூ டூரும் போகிறோம் பார்த்தீங்களா, க்ரௌடு இருக்கும் நம்புகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நிறைய ஈட்டபிள் ஷாப் கூட இங்கே இருக்குது, ஸோ நான் சொன்ன மாதிரி சஜஸ்ட் பண்ண மாதிரி ஈவினிங் டைம் வாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இங்கே சென்டருக்கு வந்தாச்சு, ஸோ சுற்றியும் எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டுறேன். இன்னும் வந்து நிறைய அந்த மேகம்லாம் விலகலை, ஸோ ஒரு மாதிரி கிளியராக இல்லை விசிபிலிட்டி, பட் ஸ்டில் எப்படி இருக்குன்றது வந்து ஃபுல்லாக ஒரு 180 degree வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வாட்ச் டவர் மாதிரி வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்து அங்கே தான் இருந்தது. ஸோ எனக்கு மாற்றிருக்கிறது தெரியல, பட் ஸ்டில் இது ஓப்பனாக இருக்கிற மாதிரியும் இல்லை. ஏர்லி இந்த மார்னிங், நாட் ஏர்லி இந்த மார்னிங், ஆல்மோஸ்ட் லைக் 8:30 to 9 இப்போது. ஸோ எண்டிங் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அழகான வியூவுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். ஸோ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ரோடுக்கே போயிடலாம். திரும்ப நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்க்கே போனால் இந்த ரோட்லேயே வந்து நீங்கள் பேரலெலாம் நடந்தே போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆர்ச் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ நிறைய ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய இருக்குது ஷாப்ஸ், பட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, ஏன் தெரியல. 9:00 ஆயிடுச்சுல, 9 ஆயிடுச்சுல இல்லையா, 8:30 இன்னும் எதுவும் ஓப்பனே ஆகலை. இலவச வாகன நிறுத்துமிடம், ஃப்ரீ பார்க்கிங், ஓ நைஸ். நான் எங்கேயுமே இப்படிலாம் பார்த்ததில்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்க்கிங்லாம் ஃப்ரீ போல், ரொம்ப நல்லாவே இருக்குது. கைஸ் இங்கே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு, சூப்பரில்ல.
அது மாதிரி நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு குக் பண்ணி இது மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் சாப்பிட்டு அப்படி இருக்கும். இப்போ அவ்வளோ க்ரௌடடாக இல்லை, ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது, ரொம்ப டூரிஸ்டியாக இருக்குது இந்த டே. அந்த டைமில் வந்து நடுவில் இது மாதிரி ஒரு அண்டானெல்லாம் வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். பரவாயில்ல, இதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் நல்லா தானே இருக்குது. ஸோ கோகஸ் பாக் நம்ம போயிட்டு ஆஸ்டோரியா ரெஸ்டாரண்ட்டே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னோடய ஃபேவரட் தோசை நான் ட்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கும் வந்து வீடியோலேயே வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் இங்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 7:30 இங்கே வந்துருப்பேன், தோசை அவைலபிளாக இல்லை. ஸோ வந்து 8:00 வரலாம் அதுக்கு மேலே அப்படின்றதுக்காக கோகஸ் பாக் நம்ம போயிருக்கோம். கோகஸ் பாக் போயிட்டு வந்து இப்போ வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 9:00 ஆகிடுச்சு. ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர். ஸோ நேம் தந்து 3 பேருக்கு இப்போ வந்து உள்ள வந்து உட்காந்தாச்சு. ஸோ ஆர்டர் பண்ணலாம். என் ஃப்ரெண்ட் வந்து கீ, வாட் இஸ் தட், ஆனியன் தோசை, கீ ஆனியன் தோசை. ஸோ கீ ஆனியன் தோசை அங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது கீ மசாலா தோசை, நான் வந்து கீ பிளெயின் தோசை. ஸோ வடையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இப்படி தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், அது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அஸ்டோரியா ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. ஸோ பூரியும் ஒரு செட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் மதியம் வந்து கொஞ்சம் ட்ராவல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் ட்ரிப்பில். ஸோ அதனால் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை காட்டணுன்றதுக்கு தான் நான் சாப்பிட்றேன். என் டிசப்பாயிண்டே பண்ணாது எப்போ வந்தாலுமே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ண பூரியும் வந்துருச்சு, அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் அனதர் ஸ்பெஷல் மென்ஷனிங் வந்து சாம்பார் வேறு லெவலில் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ண சாம்பார் டே இங்கே தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ காய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் சமயம் முடிஞ்சிருச்சு. கீ தோசை வேறு லெவலில் இருந்தது. அது இல்லாமல் சாம்பார் வந்து இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்புறம் பூரியும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ லஞ்ச் வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியல, எப்படியும் வந்து அந்த ட்ரிப்லேயே இருக்கும் கரெக்டுங்களா. ஸோ அதனால் வந்து இப்போயே கொஞ்சம் லோட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஈவினிங் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அஸ்டோரியாவில் நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து வந்து நம்ம டே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் கவர் பண்ண மாதிரி இருந்திருக்காது. ஸோ கொடைக்கானலில் எங்கே பட்ஜெட் ஸ்டே நம்ம பண்ணலான்றதுக்காக ஒரு ஐடியா தரணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நான் கொடைக்கானலில் July 17 ரெசிடென்சின்னு ஒரு பட்ஜெட் ஸ்டேல தான் நான் ஸ்டே பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸ்டே பண்ணியிருந்தது கொடைக்கானல் லேக் பக்கத்துலேயே இருந்தது. ஸோ நான் பக்கத்தில் வேறு என்னென்ன ஸ்டேஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே ரொம்ப ஃபேமஸான அஸ்டோரியா வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருந்திருப்பேன். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் வேலி டூர் அப்புறம் ஃபாரஸ்ட் டூர்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன். அது எல்லாம் கமிங் எபிசோட்ஸில் நான் போடுவேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கொடைக்கானல் ரிலேட்டட் ட்ராவல் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கும் உடம்ப பார்த்துக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. பை.